ஜானி தப்புக்கு வந்து டிஸ்னி வந்து 2355 crore கொடுத்து வித் அன் அப்பாலஜி லெட்டர் கொடுத்து திருப்பி அடுத்த பாட்டில் நடிக்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டதா வந்து அவங்க நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் வியூங், வாட்சிங், லிசனிங், சப்ஸ்கிரைபிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பேசுகிறது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜானி தெப் ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியாவோட வந்திருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளானட்ஸ்லாம் வந்து நம்மளால் ஒரே கோட்டில் பார்க்க முடியுன்றாங்க, அதை பற்றி பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இவ்வளோ நாள் ஸ்டாப் போட்டு குடித்ததே தப்புன்றாங்க, அது என்னன்னு நம்ம லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்த்துருவோம். ஃபஸ்ட் இந்த ஜானி தெப்பை பற்றி பார்ப்போம். இப்போ தான் ரீசெண்டாக கேஸ் முடிஞ்சது. இந்த ஆம்பரட் வந்து ஒரு 10 million தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அது கண்டிப்பாக நீங்கள் கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அவர் மேலே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்ததுனால நிறைய படம் ஆட்ஸ்லேருந்துலாம் அவர் வெளியெடுத்துட்டாங்க. இந்த இது பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்லேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சட்டப்படி கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி அது வின் பண்ணிட்டார். இப்போ ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை திருப்பி சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி டார்ச்சல் பண்ணி, இப்போ ஒரு ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாப் டாபிக் .com ஒரு காசிப் சைட்ஸ் அவங்க ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஜானி தப்புக்கு வந்து டிஸ்னி வந்து 2355 crore கொடுத்து வித் அன் அப்பாலஜி லெட்டர் கொடுத்து திருப்பி அடுத்த பாட்டில் நடிக்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டதா வந்து அவங்க நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. இது அபிஷியல் நியூஸ் கிடையாது, ஒரு இப்போதான் லைட்டாக காசிப்ஸ் மாதிரி வெளியே வருது. அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் மூலிமா வெளியே வந்திருக்கு. இதோட யூஎஸ்ஏ டாலர் படி பார்த்தா இது ஒரு 300 million வருது. இந்தியா காசுக்கு பார்த்தா 2355 crore. படத்தை எடுத்து முடிச்சிடலாம். இவரோட சேலரி எப்படின்னா, இப்போ பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் படம் பட்ஜெட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ கோர்ட்லேயும் ஆம்பரட் வந்து ஒரு 10 million ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ கோர்ட் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நீ கட்டியாகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜானி தெப் வந்து செம்ம சந்தோஷத்தில் இருப்பார். ஆனால் இன்னும் ஒரு மேட்டர்னா, கோர்ட்லே ஒருத்தர் கேட்டார், இப்போ டிஸ்னி திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு 300 million தராங்க, நடிப்பீங்களாம் கேட்டமும் வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் நான் போகமாட்டேன், ஒரு வாட்டி என்னை ஏன் நான் தப்பு பண்ணானான்னு தெரியாமல் என்னை இது பண்ணிட்டாங்க, இனிமேட்டு நான் போகமாட்டேன்ன மாதிரி சொன்னார். இப்போ அவர் திருப்பி போவாரா இல்லையான்னு, அவர் அந்த ஜாக் ஸ்பாரோ ரோல் பண்ணாதான் ஆப்டா இருக்கும், இனிமே வேற யாரும் பண்ணாலும் அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால எல்லா ஃபேன்ஸும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க டிஸ்னி கிட்ட. ஆனா இது உண்மையான நியூஸான்னு தெரியல, ஏன்னா இது ஏதோ ஒரு வதந்தி மாதிரி தான் வந்திருக்கு. அவர் சைட்ல இருந்து இன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லல, அதெல்லாம் சொன்னாதான் தெரியும் என்ன வந்ததா இல்லையான்னு. இப்போ அவர் வந்து மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இது வந்தால் பயங்கரமாக இருக்கும், இல்லை என்னதான் இருந்தாலும் என்ன நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வாய்ப்பே, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான காலம்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட் இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து அதோட பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு ஒரு ரிசல்ட்டெல்லாம் சொல்லணும். 4 quarters பிரிப்பாங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த், இந்த மாதிரி 3 months அந்த மாதிரி முடிஞ்சோடனே பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணும் பப்ளிக்காக. ஏன்னா அது பப்ளிக் கம்பெனி, ஷேர் வாங்குவாங்க, அந்த லாபமாக இருந்தால் தானே நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சுட்டு மக்கள் ஷேர் வாங்குவோம் அந்த மாதிரி. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் 2 million சப்ஸ்கிரைபர் நெட்ஃப்ளிக்ஸை விட்டு போயிட்டாங்க. பயங்கர லாஸாக போயிட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஹெவி காம்படிஷன் ஆச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து ஹெவி காம்படிஷன். டிஸ்னி இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, அமேசான் அவங்க டிஸ்னிலாம் பயங்கரமாக காசு இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது பழைய காலத்து டிஸ்னிலாம் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, காசு வச்சுருக்காங்க. அமேசான் வந்து சொல்லவே தேவையில்ல, வேர்ல்டுலே நம்பர் 2 பணக்காரன், பயங்கரமாக காசு இறக்கி பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி எம்ஜிஎம் வாங்குறது அந்த மாதிரிலாம். நெட்ஃப்ளிக்ஸை அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்து படிப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்ற இதெல்லாம் எப்படின்னா, இப்போது மற்ற ஓடிடிலாம் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹாட்ஸ்டார், விஐபி, விஐபி ப்ரீமியம் அந்த மாதிரிலாம் சார். நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பே பண்ணாலே உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஆட்லாம் வராது. அதனால் என்ன ஆச்சு, சில மக்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு கருதுனாங்களோ என்னமோ, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கம்மியாகிட்டே வந்துச்சு. இதனால் நெட்ஃப்ளிக்ஸ் பயங்கர லாஸ். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 300 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சரியாக சம்பளம் கொடுக்க முடியல. மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு 11,000 ஸ்டாஃப்ஸை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லாஸ் எல்லாம் சம்பாதிக்க அவங்க ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியாவோட வந்திருக்காங்க. என்னென்னா, ஆடு உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி, சீப்பாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு, ஆனால் உள்ளே போனால் ஆடோட இருக்கும். சில பேர் எனக்கு சீப்பாக இருந்தால் போதும், ஆடு வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்காக ஒரு புது ஐடியாவோட வந்திருக்காங்க.
இந்த இயர் லாஸ்ட்லேருந்து இது வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலிமா நிறையா யூசர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆடு போட்டுக்கோங்க, ஆனால் வெறுப்பேற்றுற மாதிரி போடாதீங்க. இந்த யூடியூப்லாம் பார்க்குமே, பார்த்துட்டே இருப்போம், நல்ல டாபிக் இன்ட்ரெஸ்டாக ஆகும்போது டப்புன்னு ஒரு ஆடு, ஒரு மூணு ஆடு நாலு ஆடு லைனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டால் அப்புறம் நம்ம டெலிகிராம் போக வேண்டியதான் போல இருக்கு. அனைவருமே இந்த 300 பேர் கூட டெலிகிராமில் போய் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் சில பேர் இருக்காங்க, எனக்கு ஆடு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் கம்மி ரேட்டாக இருக்கணும்னு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெஸ்ட்டு, உள்ளே போனால் அதை இன்னொரு ப்ரீமியம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வாட்டி காசு கட்டினா எல்லாமே பார்க்கலாம். இந்த அமேசான்லாம் அப்படி இல்லை, சரி இந்த படம் செம்மையாக இருக்குது பார்க்கலாம்னு பார்த்தா அது காசு கட்ட சொல்லும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஹாட் ஸ்டாரும் அப்படி தான், அவங்களும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஆடு உள்ளே வர மாதிரி. இப்போது நீ ஃபுல் காசு கட்டி பார்க்குற, இப்போ நீ சீப் ஆச்சுன்னா நீ கொஞ்சம் காசு கட்ட போகிறான், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் கொஞ்சம் காசு கட்ட போகிறான், அவனுக்கு லாபம் இல்லை. அது மாதிரி இந்த ஐடியா கூட வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா, எப்படி சொல்கிறது, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஒரு காலத்தில் கெத்தாக இருந்தது, அதை தான்ப்பான்ற மாதிரி இருந்தது. திருப்பி அந்த இடத்துக்கு போவோமா, இல்லை அமேசானு டிஸ்னி ஹெச்பிஓ ப்ளஸ்லாம் வந்துச்சு அவங்களாம் அச்சு தூக்கி போட்டு போகிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் போவோம். நாசா கிட்டேருந்து இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. எல்லா ஸ்லோ இந்த சோலார் சிஸ்டமில் இருக்க எல்லா பிளானட்டும் ஒரே கோட்டில் வர மாதிரி, இது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா, அது இந்த 2022 இந்த ஜூனில் நடந்துகிட்ருக்கு. 24th 27th வரைக்கும் இதை பார்க்க முடியுமா. இதில் 7 பிளானட் வரும், ஆனால் வந்து 5 பிளானட்னால் வந்து நம்ம வெறும் கண்ணாலே பார்க்க முடியும், பாக்கி ரெண்டை வந்து இந்த டெலஸ்கோப்பு பைனாகுலர்லேயே தெரியுதான். இந்த 5 பார்த்தோன்னா நம்ம மெர்க்குரி தெரியும், வீனஸு, மார்ஸு, ஜூபிட்டர், சாட்டர்ன்னா 5 அப்படியே பார்க்க முடியும். இந்த யுரேனஸும் நெப்டியூன் பைபிளில் மட்டும் ஒளிஞ்சிருக்கு போல இருக்குது, பைனாகுலர் டெலிஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் என்ன பியூட்டினா, இந்த 5 பிளானட்டையும் நம்மளும் ஒரு பிளானட் தான், நம்ம உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்போம், இங்கே மார்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருப்போம், அது கூட வந்து நிலாவும் தெரியுன்றாங்க. அப்போ வந்து நம்ம சின்ன வயசில் தான் அந்த சோலார் சிஸ்டமே பார்த்துருப்போம், இது வந்து ஒரு அரிய வகை வாய்ப்பு தான் சொல்ல முடியும். இதை வந்து அதான் 18 ஒரு வாட்டி நடக்கும், போன வாட்டி 2004 நடந்திருக்கு டிசம்பரில், இப்போ வந்து ஜூனில் நடக்குது, இதுக்கப்புறம் 2040 செப்டம்பரில் நடக்குமா. ஸோ அப்படியே 18 இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம பையன்கிட்ட சொல்லுவோம் போல இருக்கு, இந்த மாதிரி அப்பா ஒரு காலத்தில் பார்த்தண்டான்ற மாதிரி சொல்லுவோம் போல இருக்கு. இதை நினச்சி பார்க்கறதே அதிசயமாக இருக்குல்ல, இப்போ எல்லாமே ஒரே லைனில் இருக்குன்றாங்க. அப்போ எப்படி எர்த்துலேருந்து பார்க்கும்போது தெரியும், ஒருவேளை எர்த் இங்கே இருக்கும் மற்றதெல்லாம் இப்படி இருக்குமா, இல்லை எல்லாமே ஒரே லைனில் இருக்குது பார்க்கணும்னா இப்படி பார்க்குறோமா, அதெல்லாம் நினைக்கிறதுக்கே அதிசயமாக இருக்குல்ல, எப்படி நடக்கும்ன்ற மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 5 வந்து ஒரே லைனில் இருக்குமா, மீதி 2 மட்டும் அங்கே இருக்குமா, அதனால வந்து அது கொஞ்சம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம லோக்கலில் பைனாகுலர்லாம் பார்த்தா விலைக்குதா, நல்லா ப்ரொஃபஷ்னல் பைனாகுலரில் பார்த்தா அது நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து ஏன் ஸ்பெஷல்னா, எப்போவுமே நமக்கு இந்த கன்ஜெக்ஷன்றது இருக்கும், 2 பிளானட் தெரியும்னு சொல்லுவாங்க, சாட்டர்ன் ஜூபிட்டர் தெரியுது, மார்ஸ், இது வந்து ஒரே டைமில் வந்து 5 பிளானட் தெரியும்னால தான் இது ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான் 12 ஒரே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம்னா, இது பார்க்கணுன்னா நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்க்கணுமா, அது ஏஞ்சு பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நைட் டைமு ஒரு 10-11 பார்த்துருக்கலாம், இப்போ காலைல பார்க்கணும் போல, ஒரு 3-4 அந்த மாதிரி டைமில் பார்க்கணும் போல, அப்போ தான் அது தெரியுன்றோம். இந்த விஷயத்தை வந்து 2004 பார்க்கலான்னு பார்த்தா நம்ம இப்போ கிங்னி மிங்னேஜ் சுற்றிட்டு இருந்தோம், அதனால் விட்டோம். 2040 வரைக்கும் இருப்போமான்றதே ஒரு டவுட்டாக இருக்கும், அதனால் இந்த 2022 விடவே கூடாது. எப்படி நாளைக்கு காலைல பாத்திர வேண்டியதான் இதை. ஆமாம், காலைல அலாரம் வச்சாலே எழுந்துச்சு இதை பாத்திர வேண்டியதான். இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து பயங்கரமான ஒரு விவாதம் ஒன்று போயிட்டுருக்கு, எப்படி ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும்னு. நம்ம இவ்வளோ நாள் ஒரு டைப்பாக குடிச்சிட்டு இருப்போம்ல, அது தப்பு, அது பண்ணால் நம்மளுக்கு நிறையா இது வேஸ்ட் ஆகும், இந்த மாதிரி மெத்தடில் குடிச்சா தான் நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆ, போடுங்கப்பா. என்னங்க வேற போடுங்க, அதை கொடுங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஸ்ட்ரா இருக்குல்ல, இப்போ நம்ம எப்பவுமே எப்படி குடிப்போம், இப்படி சொல்லி இப்படி இதை குடிச்சிட்ருப்போம், அதனால என்ன ஆகும், இது ஸ்ட்ரைட்டாக இப்படி நின்றோம், அதனால வந்து இந்த ஓரத்தில் இருக்க ஜூஸ்லாம் அப்படியே நின்றோம், நம்ம போட்டு உரி உருன்னு ஊஞ்சிட்ருப்போம், ஒன்று ஸ்குவீஸ் பண்ணி குடிப்போம், என்னென்னமோ பண்ணி குடிப்போம். என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அது குடிச்சது தப்பாம், எப்பவுமே இப்படி குடிக்கணுன்றானுங்க, இப்படி குடித்தா அந்த எஜ்ஜில் இது போய் லாக் ஆகிடும், நம்ம ஃபுல் ஜூஸ் அப்படியே குடிச்சிடலான்றானுங்க. இது கரெக்டாக அது கரெக்டான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் நீ குடி, ஸ்ட்ரைட்டாக வச்சு குடிச்சு பாரு. இது என்ன சொல்லலாம், நம்ம தலையெல்லாம் குனியும் தேவையில்ல, இது என்ன ஸ்ட்ரைட்டாக இருக்கும், குனிஞ்சு குடிக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க. ஆக்சுவலாக இவனுங்க பாரு, இப்படி சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி ஷார்ப்பாகவும் பண்ணியிருக்கானுங்க. இப்போ திடீர்னு வந்து இப்படி குடிக்கணுன்றானுங்க, எது உண்மைன்னு தெரியல, நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் இப்படி தானே குடிக்கணுன்ற, இப்போ நார்மலாக நான் இப்படி விட்டு குடிச்சேன்னா நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கூட குடிச்சுப்பேனே. குடி 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 ஃபுல்லாக குடி.
நான் நார்மலாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம்னா இப்படி குச்சி தைப்படும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி எடுத்துட்டு இப்படி உறிஞ்சி குச்சி தான் தூக்கி போடுவேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க என்ன சொல்கிறாங்க. இது உள்ளே போய்மா உள்ளே முந்துடுறானுங்க. இதை மில்க் ஷேக்னால கொஞ்சம் ஷேக் பண்ண இதில் என்ன ஒரு ட்ரிக். இதுனா கொஞ்சம் கொஞ்சம் விட்டாலும் உள்ளே விழுந்துருமே. ஆமாம் இதுனா உள்ளே விழுந்துடும். இது நானே ஒரு கையில் பிடிச்சிருந்துருக்கேன் அதனால கீழே போக மாட்டேங்குது. இன்னும் இருக்கு இப்படி குடிச்சாது பரவாயில்லப்பலாம். இப்படி போட்டால் அது லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஆமாம் இப்படி போட்டால் உள்ளே விழுந்துரும் போல. அதுதான் இவங்க சொன்னபடி பார்த்தா இந்த ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணும் போல இருக்கு. பெருசாக செஞ்சால் கூட வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோம் நம்ம எப்பயும் போல குடிச்சிட்டு கடைசியாக எப்படி குடிக்க முடியும். அப்படி குடிச்சாதான் நம்ம கொடுத்த 10 ரூபாய்க்கு மனசு திருப்தியாக இருக்கும். சரி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தா என்ன தெரியுதுன்னா இது ஒரு ஃபேக்கான நியூஸ்ன்னு தெரியுது. அதனால தான் அந்த கம்பெனிக்காரனே கீழே இந்த ஷார்ப்பாக கொடுத்துருக்கான். முட்டா பசங்களாம் மாற்றி வச்சு குடிச்சிடாதீங்கன்னா அவனே அங்கே ஷார்ப்பாக குடிச்சிருக்கான். அதான் என்ன சொல்கிறது இது ஒரு ஃபேக் நியூஸ்னு நினைக்கிறேன். இதை நம்ப தேவையில்ல. எப்போ போல் நீங்கள் நார்மலாக குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு எப்படியும் எப்படி பார்த்தாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் நிற்குது. இது வேறு வழியும் இல்லை. இந்த பாக்ஸோட சாபம் அது. சரி இதோட நம்ம ஷோவோட கடைசி பகுதிக்கு வந்தோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுப்போமா. ஓகே கா.